அடுத்து நம்ம பார்க்க போகிறது T Type flip flop. T Type flip flop. என்ன சார் இது? T-னா என்ன? T-னா toggle. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த JK flip flopல இந்த சேஞ்சஸ்ன்றது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டாகுல்னு சொல்கிறோம். டாகுல்ஸ் அவுட்புட் மாறும், அதான் டாகுல்ஸ் சொல்கிறோம். இந்த ரெண்டு கண்டிஷனை எடுத்தால் D டைப், இந்த ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டால் T டைப். JK flip flopல ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் எடுத்து கம்பைன் பண்ணும்போது T டைப்புன்னு மாறும், நடுவில் இருக்க கண்டிஷன் எடுத்து மாற்றினா D டைப்புன்னு மாறும். இங்கே இந்த T டைப்பை கொண்டு வரணும்னா நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இன்புட் ஸோ 1 1 இருக்கும் அல்லது 0 0 இருக்கும். அப்போ 1 1 0 0 ரெண்டுமே ஒரே மாதிரி வரணும்னா இங்கே கேட்டு தேவையில்லை, டைரெக்டாக ஷார்ட் பண்ணிக்கிறேன், ஒரே இன்புட் தான். ஸோ அந்த நாட் கேட் தேவையில்லை. அப்போ T0னா J0 K0 அவுட்புட் நோ சேஞ்ச், T1 J1 K1 அவுட்புட் சேஞ்சஸ். அப்போ அந்த ரெண்டு ஸ்டேட்டஸை மட்டும் எடுத்து நான் 2 டேபிளாக கொண்டு வரேன். ஸோ இது சர்க்யூட் டயக்ராம், இதே டயக்ராம் தான், இங்கே நாட் கேட் கிடையாது. ட்ரூ டேபிள். ஸோ T இன்புட், ஸோ T டைப் ஃப்ளிப் ஃப்ளாப், T இன்புட் 0 T இன்புட் 1. T இன்புட் 0வாக இருந்தால் J0 K0, T இன்புட் 1ஆக இருந்தால் J1 K1. இங்கே அவுட்புட் நோ சேஞ்ச், அவுட்புட் நோ சேஞ்ச், 0 0 வரும்போது நோ சேஞ்ச். இங்கே அவுட்புட் டாகல்ஸ் ஆர் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம், அவுட்புட் மாறும். இந்த டாகல்ன்றதை தான் இந்த T டைப்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஒரு ஜேகேவை நம்ம T-ஆக கன்வெர்ட் பண்ணலாம் அல்லது D-ஆக கன்வெர்ட் பண்ணலாம். ஜேகே இன்புட்டில் நடுவில் கேட்டை யூஸ் பண்ணால் அது D டைப், கேட் இல்லாமல் டைரெக்டாக ஷார்ட் பண்ணிங்கன்னா T டைப். அப்போ JK ஃபிளிப் ஃப்ளாப்பில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நோ சேஞ்சையும் சேஞ்சஸையும் கம்பைன் பண்ணும்போது அது T டைப்பாக மாறும், நடுவில் இருக்க கண்டிஷனை கம்பைன் பண்ணும்போது அது D டைப் ஃபிளிப் ஃப்ளாப்பாக மாறும். இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப் சர்க்யூட்டையும் கம்பைன் பண்ணி ஒரே இதாக பார்க்க போகிறோம்.